उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्धवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. அந்தரத்வாதிகரணம் முடிஞ்செடுத்து அந்த அதிகரணத்துல இத மாதிரி ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்டுண்டு அதற்கு பதில், அது ரெண்டு விதமான பதில். அந்த பதில் வச்சு பார்த்தா அது என்ன பரமாத்மா விஷயமா ஜீவ விஷயமா அப்படி எல்லாம் கேள்வி கேட்டுண்டு, இது வந்து ஒரே பிரம்ம வித்யதான், வித்யா பேதம் கிடையாது அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ணி சொல்லிட்டோம். அதன் பேர்ல இப்ப வேற ஒரு விசாரம், தஹர வித்யை தஹர வித்யன்னு ஒரு வித்யை இருக்கு, நம்ம நிறைய வாட்டி சேவிச்சிருக்கோம். இந்த தஹர வித்யை வந்து சாந்தோக்கியோ வருஷத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, தஹர வித்யில அதாவது பிரகதாரண்ய உபநிஷத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, தைத்திரிய உபநிஷத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. மூணு வித்யைகள்லையும் இது படிக்கப்பட்டிருக்குச்சு. தைத்திரிய உபநிஷத்துல வந்து குணங்கள் சொல்லல, தக்ஷம் விபாப்பம் பரவேஷ்ம பூதம் யத் புண்டரீகம் அப்படின்லாம் சொல்லிட்டு தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் அவ்வளவுதான் சொல்லிடுத்து. தஸ்மின் எது அந்த தது உபாசிதவ்யம், அந்த தஹராகாசமான பரமாத்மா அவரிடத்துல என்ன உள்ள இருக்கோ அவைகள் உபாசிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். எவைகள் அப்படின்னு சொன்னோம்னாக்க தஹர வித்யிலையும் சாந்தோக்கிய உபநிஷத்துல படிக்கப்பட்ட தஹர வித்யை, பிரகதாரண்யத்துல படிக்கப்பட்ட தஹர வித்யை, இங்க சொல்லப்பட்ட குணங்களை தான் அங்க உபாசிதையும் சொல்றது. மொத்தத்துல மூணு இடத்துல தஹர வித்யை படிக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு இடத்துல படிக்கப்பட்டாலும் தைத்திரிய உபநிஷத்தை இப்ப விட்டுடலாம், ஏன்னா அதுல வந்து குணங்கள் எதுவும் படிக்கப்படலை. பொதுவாக தஹர ஆகாசம் பரமாத்மா, தஹராகாசம்னா பரமாத்மான்னு சித்தாந்தம் பண்றோம், அதனால அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய குணங்களை உபாசிக்கணும். அதை ஒன்றி சொல்லிடுத்து, எந்த குணங்கள் நாங்க சொல்லல. சாந்தோக்கிய உபநிஷத்துல ஏஷ ஆத்மா அபகதபாத்மா விஜரஹா விமர்த்தியு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு எட்டு குணங்கள், எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் ஆறு அபகத பாத்மா, பாப சம்பந்தமே இல்லாதவன், பாபத்து கர்மாக்களுக்கு கட்டுப்படாதவன். அது மாதிரி விஜரக, ஜரை கிடையாது, முதுமை கிடையாது, விமர்த்தியு மரணம் கிடையாது, விசோகா சோகம் கிடையாது, விஜிகித்சா பசி கிடையாது, அபிபாசா தாகம் கிடையாது. இப்படி ஆறு ஹேய குணங்கள் அற்றவன். கட்சியில சத்தியகாமகா சத்தியசங்கல்பா அப்படின்னு திருக்கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஹேய குணங்கள் அற்றவனாகவும் ரெண்டு கல்யாண குணங்களோட கூடனவனாகவும் சொல்லிடுத்து. அந்த ரெண்டு குணங்கள் கல்யாண குணங்கள் சொன்னதுனால மீதி அனைத்து கல்யாண குணங்களும் அங்க சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும். இதுதான் உபயலிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அதெல்லாம் வந்து இங்க உபயலிங்காதிகரணத்துல அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய விஷயம். ஆனால் பிரகதாரண்ய உபநிஷத்துல என்ன பண்ணிடுச்சோம்னா, சவாயேஷ மகான் அஜாத்மா யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு யேஷ அந்தர்ஹ்ருதய ஆகாஷ தஸ்மின் சேதே சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசான சர்வசிய அதிபதிஹி அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க இருக்கு. அவன் பிராணியஷு அந்தரஹதய ஆகாஷா அப்படின்னு இருக்கு. இந்த இந்திரியங்கள் இருக்குதே அவைகள்ல யாரு ஞானமயனா இருக்கானோ, ஞானஸ்வரூபத்தோட எவன் இருக்கானோ அவன் மகான், மகான் ரொம்ப விபு வியாபிச்சு எழுந்துள்ள இருக்கானவன், அவனையும் ஆத்மா. அவன் அஜக பிறப்பற்றவன் அவன், அதே மாதிரி பிறப்பற்றவன் அவன் ஹிருதய இருக்கோல்லையோ, அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு,
ஜாகிரதையா கேட்டுக்கோங்க, ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அதாவது ஹிருதய கமலம் அப்படின்னு அர்த்தம், ஹிருதய ஆகாசம். அந்த ஆகாசத்துக்குள்ள ஷேதே சயனிச்சுட்டு இருக்கான் அவன், சர்வசிய வசி, எல்லாத்தையும் தான் வசத்துல வச்சுட்டு இருக்கான், தன் அதீனமாக வச்சுட்டு இருக்கான். சர்வசிய ஈசானகா, எல்லாத்தையும் ஆள்பவன், இந்த மாதிரி வாக்கியங்கள் அங்க இருக்கு. சாந்தோக்கியத்துல சொன்ன தகர வித்தியில ஹிருதய குகை, அந்த ஹிருதய குகையாகிற ஒரு ஆகாசம், அதுக்குள்ள தஹராகாசம், அந்த தஹராகாசத்துல பரமாத்மா தஹராகாசன், அவனிடத்தில் திருக்கல்யாண குணங்கள். அப்போ அந்த தஹராகாசனான எம்பெருமானையும் உபாசிக்க வேண்டும். எம்பெருமானிடத்தில் உள்ள திருக்கல்யாண குணங்கள் இருக்கே, அவைகளையும் உபாசிக்க வேண்டும். தஸ்மின் யதந்த தது அன்வேஷ்டவியம் அப்படின்னு இருக்கு. அதனால சாந்தோக்கியோபனிடத்துல சொல்லப்பட்டது என்னதுன்னாக்கா, இந்த உடம்பே பரமாத்மாவுக்கு ஒரு நகரமா இருக்கு, பிரம்மபுரம். அந்த உடம்புல அவன் இருக்கிற வீடு வேஷ்ம, இருக்கிற இடம் வீடு எது அப்படின்னா நம்மளுடைய ஹிருதய குகை. அந்த ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடியவன் பகவானான தஹராகாசன், தஹராகாசன் அங்க இருக்கான். அந்த தஹராகாசனுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா திருக்கல்யாண குணங்கள், அவைகளை உபாசிக்கணும் அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபனிஷத் தஹர வித்தியை சொல்றது. பிரகதாரண்யத்துல என்ன சொல்லிடுத்து, நமக்கு உடம்பு இருக்கோ இல்லையோ, அந்த உடம்பு தான் ஆகாசமா இருக்கு, இதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துல இவன் சயனிச்சுட்டு இருக்கான். தஹர வித்தியில தஹராகாசமே பரமாத்மா சாந்தோக்கிய உபனிஷத்துல. பிரகதாரண்ய உபனிஷத்துல ஹிருதய குகை, அதுக்குள்ள ஆகாசம், அந்த ஆகாசத்துல இவன் படுத்துட்டு இருக்கான், பகவான் படுத்துட்டு இருக்கான். பகவானுக்கு ஆதாரம் அதாவது படுத்துக்கிற இடமா இருக்குது, அது இருக்கிற இடமா இருக்கு ஆகாசம். சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்படி இல்லை, தஹராகாசமே பரமாத்மா அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி சர்வசிய வசி, சர்வசிய ஈசானஹா அப்படிதான் அங்க இருக்கு. அபகதபாத்மா வஜ்ரோமிருத்யு அதெல்லாம் இல்லை. அதனால இப்ப இந்த ரெண்டும் தஹர வித்யை தான், சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டதும் தஹர வித்யை, பிரகதாரண்ய உபனிஷத்துல சொல்லப்பட்டதும் தஹர வித்யை. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. வித்யா பேதமா, வித்யா ஐக்கியமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. பூர்ணபக்ஷி வித்யா பேதம் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க, ரூப பேதம் இருக்கு, ரூபபேதம். அதாவது உபாசியத்தினுடைய ரூபம், எது உபாசியம், பிரம்மம், அதனுடைய ரூபமானது பின்னமா இருக்குது, மாறுபட்டு இருக்குது, ரெண்டு இடத்தையும் மாறி மாறி இருக்குது. உபாசியத்தினுடைய மாறுதல் இருக்குது, பேதம் இருக்கு. என்னென்ன மாறுதல், தஹரவத்தியை சாந்தோக்கிய உபனிடத்துல அபகதபாப்பத்வாதி விசிஷ்டனான பிரம்மம் தஹராகாசன், அவன்தான் சாந்தோக்கியத்துல உபாசியனாக அறியப்படுகிறான். அந்த எட்டு குணங்களும் அவனுக்கு என் குணத்தோன் அப்படின்னு அவனுக்கு பேரு பகவானுக்கு. இதுல வந்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல எட்டு எட்டுன்னு வரிசையா வரும், அதுல என் குணத்தோன்னு பிரம்மான் எட்டு குணங்களோட கூடியனவன் அப்படின்னு அங்க வரும். அதனால காரணம் என்னன்னா, இந்த தஹர வித்தியில அது பிரசித்தமானது. இது ஸ்ரீபாஷ்யத்துல அடிக்கடி உதாரிக்கிறார் எம்பெருமானார் இந்த எட்டு குணங்களை. அதனால அவைகளோடு சேர்ந்து தஹராகாசம்தான் இந்த இடத்துல உபாசியன். அங்க தஹராகாசம்னா பரமாத்மான் அர்த்தம். ஆனால் பிரகதாரண்ய உபனிஷத்துல எப்படி இருக்குன்னாக்கா, ஆகாசத்துல சயனிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு வசித்துவம் முதலான குணங்களோட கூடினவனவன், வசித்துவம் முதலான குணங்களோட கூடினவன் தான் ஆகாசத்துல படுத்துட்டு இருக்கக்கூடியவன். அப்படி சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய வசித்துவாதிகளை உடையவன் இருக்கானே, அவன் தான் உபாசியன். அதனால ஒரு இடத்துல தஹராகாசனே உபாசியன்,
அதுல கல்யாண குணங்களும் உபாசியம். இன்னொரு இடத்துல ஆகாசத்தை படுத்துன்றிருக்கிறதுல பகவான் உபாசியம். அந்த குணங்கள் எதுன்னா வசித்வாதிகள் அப்படின்னு இருக்கு. அதனால பேதம் இருக்குதே, ஐக்கியம் கிடையாது, வித்யா பேதம்தான் அப்படி ஒரு பட்சம். சித்தாந்தம் அது கிடையாது. ஏன் அப்படின்னா ரூப பேதம் யாரு சொன்னாங்க? ரூப பேதமே கிடையாது. ரெண்டு இடத்துலயுமே சத்தியகாமத்துவம் முதலான குணங்களோட கூடின பிரம்மம் தான் உபாசியமா இருக்குது ரெண்டு இடத்துலயும். ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு இடத்துலயும் இருக்கிற ஹேதுக்களை வாக்கியங்களை பாரு. ஆயத்தனாதிபியா அப்படின்னுட்டு சூத்திரகாரர் பதப்பிரயோகம் பண்ற, காமாதி இதரத்திர தத்திரச்ச ஆயத்தனாதிபியா அப்படின்னு அங்க சாதிக்கிறார். இதரத்திர தத்திர அப்படின்னா சாந்தோக்கியம், ரெண்டு இடத்துலயுமே சத்தியகாமத்வாதிகளோட கூடின பிரம்மம் தான் உபாசியம். ஏன் அப்படின்னா ஆயத்தனாதிபியா ஹிருதயத்தை இருப்பிடமாக உடையவன் அப்படின்னு ஆயத்தனம். ஆயத்தனம்னா இருப்பிடம். அந்த மாதிரி சப்தங்கள் ரெண்டுத்திலையும் சமானமா இருக்கு. ரெண்டு வித்யிலையுமே ரெண்டு உபனிஷத்திலையுமே பெருமாளுக்கு இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டாக்க ஹிருதயம்தான். ஹிருதயம்தான் இருப்பிடம், அதுதான் இருக்கு. ஆதிசப்தம் இருக்கு, அதுல சேதுத்துவம் சேதுவா இருக்கிறது. சேதுனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருப்போம். ஈஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு இருக்கு. இந்த லோகங்கள்லாம் ஒண்ணுக்கு சேர்ந்துடக்கூடாது. நாம எல்லாரும் பிரகிருதி மண்டலத்துல இருக்கோம், அதுல நாம இருக்கிறது இந்த பூமியில பூலோகம். பூலோக தர்மங்கள் தேவலோகத்துல வராது, தேவலோக தர்மங்கள் பூலோகத்துல வராது. காரணம் என்னன்னா பகவான் சேதுவா அதெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கான். அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த பூமி லோகத்துக்கு வேண்டிய தர்மங்கள் எல்லாம் ரட்சிக்கிறான் அவன். அதனால சேதுவா இருக்கான், எதையும் கலக்காம பண்ணிட்டு இருக்கான். ஒரு வஸ்துவனுடைய குணம் இன்னொரு வஸ்துவுக்கு வராது. நான் வேற எல்லாரும் நாம எல்லாரும் மனுஷியால் தான், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் பிடிச்சது ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னா கூட அதுல கூட ஏதோ ஒரு கிஞ்சித் பேதம் இருக்கும். அதனால ஒவ்வொருத்தருக்குமே குணபேதம் இருக்கும், சுரூப பேதம் இருக்கும், சுபாவ பேதம் இருக்கும், பிரவிற்த்தி பேதம் இருக்கும். அதனாலதான் பாஷகாரர் சுவாதீன திருபத சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படின்னு கஜித்திர சாதிக்கிறார். எல்லாம் அவாதீனமா இருக்கு. திருவித சேதனா சேதனம், திருவித சேதனங்கள், நித்திய நித்திய சூரிகள், முக்தாள், பத்தாள், அந்த மாதிரி அச்சேதனங்கள், திருவிதமான அச்சேதனங்கள், பிரகிருதி காலம் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் எல்லாத்துக்கும் பிரவர்த்தி. திரிவித சேதனா ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம், நம்மளுடைய சுரூபங்கள் சுரூபங்களுடைய பேதத்தும் பகவான் தான் ஆள்றான். அவாதீனமா தான் இருக்கு. சுவாவமும் ஸ்திதி நம்ம இருக்கிறது அது அவாதீனம், பிரவிற்த்தி நம்மளுடைய செயல் அதுவும் அவாதீனம். எல்லாம் வேறுபட்டது, பேதம்னு அங்க பிரயோகம் பண்ணிட்டார். அதனால எல்லாம் பின்னமா தான் இருக்குது, அதெல்லாம் அவன் அதீனத்துலதான் இருக்கு. அவன்தான் சேத்துவா இருந்து நம்மளை ரட்சிக்கிறான் எல்லாத்தையும். யாருக்கும் என்னுடையது உங்களுக்கு வந்துடக்கூடாது, உங்களது எனக்கு வந்துடக்கூடாது. நான் பண்ற புண்ணிய பாபங்கள் நானே அனுபவிக்கிறேன், நீங்க பண்ற புண்ணிய பாபங்கள் நீங்களே அனுபவிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கிரமத்தை பெருமாள் பண்ணி வச்சிருக்க, அதனால அவனு சேத்து அப்படின்னு பேரு. அந்த மாதிரி விதரணம், விதரணம்னாக தரிக்கிறது, தரிக்கிறது இந்த பூமி எல்லாம் எல்லாத்தையும் தரிக்கிறது. ஏஷக விதிருதிஹி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இது ரெண்டு உபனிஷத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது மந்திரம் இல்ல, வசித்வம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இந்த வசித்வாதிகள் வேற
அது பிரகதாரண்ய உபநிஷத்துல இருக்கு. ஆனால் இங்க இருக்கிறதோ சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான் இருக்குதே, அதனால பேதம் இருக்குது குணங்கள்ல அப்படின்னு அவன் ஆக்ஷேபிச்சான் பூர்வபக்ஷி. அதையும் ஒத்துக்கல சூத்திரக்காரர். இதை ஏற்கனவே நாம வந்து சமான ஏவஞ்சா பேதாதுன்னு ஒரு அதிகரணம், சமான அதிகரணம் வந்தது. அந்த சமான அதிகரணம் தெரிவிக்கிற சமயத்துல நாம அதை வந்து இது பார்த்திருக்கோம். சமான அதிகரணம் எது பண்ணச்ச அங்க வந்து சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதிஹி அப்படின்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் சொல்றோம் அங்க, அதுக்கு அர்த்தம் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஏன்னா ஒவ்வொன்றும் வசித்தம் சர்வசிய வசின்னாக்கா என்ன அர்த்தம் அங்க சொன்னோம்? ஒவ்வொரு பொருளையும் தானே தரிக்கிறான், தனக்கு அதீனமாக எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற சங்கல்பத்தை உடையவன், எல்லாம் அவனுக்கு அதீனமா இருக்கு, அந்த மாதிரி சங்கல்பம் வச்சுட்டு இருக்கான். அத மாதிரி ஈஸ்வரத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சர்வசிய ஈசானகான்னு. இது அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லாத்தையும் ஆள்றது, எல்லாத்தையும் சாசனம் பண்றது, அந்தர்யாமியா இருந்துட்டு பண்றது. அத மாதிரி அதிபதினாக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள் இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு வஸ்துவும் அது அத்தனைக்கும் சேஷியா இருக்கிறது. சேஷியா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு என் உடம்பு இருக்கு, என் உடம்புக்கு நான் சேஷி, நான் சேஷியா இருக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த உடம்புனால வர்ற சுகதுக்காதிகளை அனுபவிக்கிறது நான் தான். இந்த உடம்புனால வர்ற சுகதுக்காதிகள் அனுபவிக்கிறது நானு, அதனால இந்த உடம்புனால வர்ற சுகதுக்காதி ரூப பலன் இருக்கு பாருங்க, பிரயோஜனங்கள் பயன்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறேங்க நான் தானே. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து சரீரமாக அவன் வச்சுட்டு இருக்கான், அதனால அவன் சேஷி. நம்மளால அவனுக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறதுனாக்கா, தேசிக உபாதத்தே சத்தாத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணும் டக்குனு மறந்து போயிடுது. அதாவது எல்லா வஸ்துக்களையும் பகவான் என்ன பண்றான்னாக்கா, தனக்கு அதீனமாக வச்சுருக்கிறதுனால அதுங்கிட்டே இருந்து ஒரு ஒரு அதிசயம் வருதும். இப்ப நாமெல்லாம் பெருமாளை சேவிக்கிறோம், பக்தாளுக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி இருக்கோ அவ்வளவு கூட பெருமாளுக்கு ஒரு அதிசயம் உண்டாயிட்டே இருக்கு. நாம சேவிக்க சேவிக்க அவனுக்கு ஒரு ஏற்றம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அனுபவிக்கிறது. அதனால சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதிஹி அப்படின்லாம் சொல்றதே இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, சத்தியசங்கல்பன் ஒரு குணம் இருக்கோ இல்லையோ, அந்த குணத்தினுடைய விவரணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சமான ஏவஞ்சா பேதாத் அப்படிங்கிற அதிகரணத்துல சாதிச்சிருக்க சூத்திரகாரத்துல உள்ளமாக பாஷ்யகாரர சாதிச்சிருக்க விவரமானார். ஆகையினால அந்த குணம் இந்த குணம் வேற கிடையாது. சாந்தோக்கிய உபநிஷத்துல தஹர வித்யை சொல்லப்பட்ட திருக்கல்யாணம் பிரகதாரண் எதிரியும் விவரிக்கப்படுகிறது, விவரணம் பண்ணப்படுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் புரியறது இல்ல, வெறும் சத்தியசங்கல்பம் சொல்லிடுறோம். சத்தியசங்கல்பம் சொல்லிட்டாக்கா அது எத்தனை விதம் இருக்கும் நமக்கு தெரியாதே, எத்தனையோ சத்தியசங்கல்பத்துவங்கள். சங்கல்பம்ன்றது ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு மாதிரி அது, அது அத்தனையும் நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆள்றது வேற, அந்தர்யாமியா இருந்துட்டு ஆள்றது வேற, சேஷியா இருந்துட்டு ஆள்றது வேற, அதனால வர்ற பலன்கள்லாம் ஒவ்வொன்றும் வேற வேற. அதெல்லாம் சொல்றதுக்கோசரம் சர்வசிய வசி சர்வசியானா சர்வசிய அதிபதி அப்படின்லாம் சொல்றது. அதே மாதிரி இங்க இந்த வித்தியில சாந்தோக்கிய உபநிடத்திலையும் சரி பிரகதாரண உபநிடத்திலையும் சரி, இந்த தஹர வித்தியில பரஞ்சோதி ரூபம் பண்ணா ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே. பரஞ்சோதி ரூபசம்பத்திய சொல்லிட்டேன், பரஞ்சோதி ரூபசம்பத்திய பரஞ்சோதிஸ்தானே பிரமானே இணைந்து தன்னுடைய சுரூபத்தோட எழுந்துள்ளிருக்கான் இந்த முக்தன். அபயம் வை பிரம்ம பவதி அப்படின்னு இருக்கு. அதனால இது அத்தனையும் சரியா போயிடுத்தது, எல்லாம் சரியா போயிடுத்து. இப்படி சரியா போயிடுத்ததுனால இதுக்கு பேர்ல ஏதாவது எனக்கு இந்த ரெண்டு தஹர வித்தியைகளுமே ரெண்டு உபரிடத்துல சொல்லப்பட்ட தஹர வித்தியைகளும் ஒரே விஷயமா தான் இருக்குது. இப்போ ஒன்னே ஒண்ணு தொக்கி நிக்கிறது. அவன் கேட்டான், ஆகாசம்னு ஒரு சப்தம் இருக்கு,
ஆகாச சப்தத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த அந்தராகாசா அப்படின்னு இருக்கு. அந்த அந்தராகாசன்றதுக்கு தஹராகாசம் பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிட்டா. ஆகா அந்த தஹராகாச சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் சொன்னா. ஆனால் இங்க பிரகதாரண்ய உபனிஷத்துல ஆகாசத்துல படுத்துன்னு இருக்கிறவன் அவனுக்குதான் வசித்வாதிகள் இருக்கு. அதனால இங்க ஆகாச சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படல, பகவான் எழுந்துருள் இருக்கிற இடம் தானே சொல்லப்படுறது, அது அதே ஊகை தானே சொல்லப்படுறது. அதனால இது ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்குது. அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்னா, எழுந்துட்டு போட்டுமே, அதனால என்ன விரோதம் வந்துருத்து? தஹராகாசத்துக்கு பேர் எங்க? தஹராகாசன் பரமாத்மாவுக்கு தஹராகாசன் பேர். ஏன் அப்படின்னாக்கா, தஹர சப்தத்துனா என்ன அர்த்தம்? ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். தஹரனாக்க ரொம்ப சின்னதா சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நாமளே எவ்வளவு எவ்வளவு இதுவா இருக்கும், நம்ம உடம்பே என்சான் உடம்பு, எட்டு ஜான். அதுல அவாவாளுடைய கட்டவரல் இருக்குதே, அந்த கட்டவரல் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் ஹிருதயம் இருக்கு அப்படின்னு உபநிடதம் சொல்றது. அது டாக்டர் தான் சொல்லணும் எப்படி இருக்கும்னுட்டு, அவ்வளவு அத்தனோடுதான் இருக்கும் அப்படின்னுட்டு. அந்த ஹிருதய குகைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு சூக்ஷமாக. அந்த ஆகாசத்துல இந்த பரமாத்மா இருக்கான், அத சொல்லித்து பிரகதாரண்ய உபநிடத்து. இங்க சாந்தோக்கிய உபநிஷத்துலயோ தஹராகாசம் அவன் எங்க இருக்கான்? ஹிருதயாகாசத்துல இருக்கான். ஹிருதயாகா அங்க கூட தஹரம் அப்படின்னு இருக்கு. அங்க வாக்கியத்துல கூட இதே மாதிரியே இருக்காது. அந்த இதுல வந்து சாந்தோக்கிய உபநிஷத்து ஆரம்பத்திலேயே தஹர வித்யா ஆரம்பத்துல இந்த வாக்கியம் இருக்கு. அத எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே, பிரம்மபுரம்னு இந்த உடம்புக்கு பேரு. அதுல தஹரம் புண்டரீகம் வேஷ்ம, தஹரம் ரொம்ப சின்னதா இருக்கு. அது எது? புண்டரீகம், தாமரை வடிவு. தாமரையை திருப்பி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாமரை புஷ்பத்தை திருப்பி போட்டா மாதிரி ஹதய புண்டரீகம். அதுல அது அது வேஷ்ம, அதுதான் இருப்பிடம். அது தஹரஹ அஸ்மின்னு அந்தராகாஷா தஹரஹ அப்படின்னு இருக்கு. அந்த தஹராகாசன் இப்ப என்னாச்சு? தஹரம்ன்றது ரெண்டு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹிருதயத்தையும் தஹரம்னு சொல்லித்து, அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவானையும் தஹரம்னு சொல்லித்து, அது ஆகாசம், சூக்ஷமா இருக்கக்கூடிய ஆகாசம். ஆகாசம்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். சூக்ஷமா இருந்துடா இருந்தா கூட ஹிருதய கோயில அவன் பிரகாசிச்சுருக்கான். அவன் இருக்கிற இடம் எது? அதுவும் ஆகாசம், ஹிருதயாகாசம். ஹிருதயாகாசத்துல எம்பெருமான் வீற்றிருக்கிறான், அது தஹராகாசம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. இங்க ஹிருதயாகாசத்துல சயனிச்சுருக்கான், அங்க தஹராகாசன் இருக்கான், இங்க சயனிச்சுருக்கான். அவங்கிட்ட எட்டு குணங்கள் இருக்குது, இங்க வசித்வாதிகள் இருக்கு, அவ்வளவுதானே. இதுல என்ன உனக்கு விரோதம் வந்துடுத்து? இதுல விரோதமே இல்லையே. ஹிருதய குகைய ஆதாரமா சொல்றது ரெண்டு இடத்துலயும், ரெண்டு இடத்துலயும் ஹிருதய குகைய ஆதாரமா சொல்றது, அவ்வளவுதானே. அதுதான் ஹிருதய தஹராகாசம். அதாவது ஆகாசம்னா இந்த இடத்துல இதயமாகிற ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்துல எம்பெருமான் இருக்கான். இது ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதானே, அததானே சொல்றது. பேரு மாத்திரம் அவனுக்கு தஹராகாசன்னு பேர் சாந்தோக்கிய உபநிடத்துல. இங்க அந்த வார்த்தையை சொல்லல, சொல்லாட்டா கூட விரோதம் இல்லாததுனால ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்துக்கலாம். இதான் உபசம் மாறுன்றது. அதனால இப்ப சத்தியசங்கல்பம் அப்படின்னு ஒரு கல்யாண குணம், சத்தியசங்கல்பத்தோன்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு. அந்த சத்தியசங்கல்பத்தோன்றது தான் நாலு குணங்களா பிரிச்சு சொல்றாரு. சரஸ்வதி வசி, சரஸ்வதி ஈசானா, சரஸ்வதி அதிபதிஹி, சர்வவிதம் பிரசாஸ்தி அப்படின்னாக்க இது குணங்களா சொல்றது அது. அதனால இங்க சொல்லப்பட்டது அனைத்துமே தஹராகாசம் தான் சொல்றது, அதை தவிர்த்து வேற எதையுமே சொல்லல.
அதனால இது விரோதம் இல்லையே. அந்த காரணம் என்ன? ரெண்டு இடத்துலையும் இருப்பிடம், சேதுத்வம், தரிக்கிறது, சேதுவா இருக்கிறது, தரிக்கிறது, இருப்பிடம் எல்லாம் ஒன்னா இருக்கு. அந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே ஒன்னா இருக்குச்சே. இந்த சின்ன விஷயம் தகராகாசன் ஹிருதய ஆகாசம் இது ரெண்டுத்தையும் வச்சு நீ கேட்கிற, நான் ரெண்டுமே விரோதம் இல்லை. அந்த பேரு உனக்கு தகராகாசன்னு பேர் இருக்கு, அவ்வளவுதான் அது. அதனால நான் என்ன சொல்லுவேன், எப்ப பாரு என்னை கேட்டாக்கா திருவேணமுடையான் கிருபையில எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னொருத்தர் எங்க தேவப்பமான் கிருபையிலங்கிறார், இன்னொருத்தர் எங்க அமுதன்ற, இன்னொருத்தர் ரங்கநாதர். காரணம் என்ன? அவளுக்கு பிடிச்ச பெருமாள், எனக்கு படியெடுக்கிற பெருமாள், எனக்கு வாழ சென்றிருக்கிற பெருமாள் திருவேணமுடையான். யாராத்துக்கோ போயிருந்தேன் உபன்யாசம் பண்ணேன், அப்ப பார்த்தாக்கா ஒரு இடத்துல திருவேணமுடையான், இன்னொரு இடத்துல தேவப்பெருமாள். அப்ப சொன்னேன், சாதம் போடுற பெருமாள் எங்க திருவேங்கடமுடையான், சாதம் போடுறதுக்கு கிருஹிணிய கொடுத்த பெருமாள் தேவ பெருமாள், அதனால ரெண்டு பெருமாளும் எனக்கு உபாதயமா ஆயிட்டா. இந்த ரெண்டுத்துக்கும் மூலமாக ரங்கநாதன் வந்து என்ன படிக்க வச்சார், சிரோமணி பாடசாலையில வாசிச்சோம். அதனால பெரிய பெருமாளும் எனக்கு முக்கியம், எந்த பெருமாள் எனக்கு முக்கியம் இல்லை, எல்லா பெருமாளும் எனக்கு ஒரே வக்தி தானே. அதனால திவ்யாத்ம சுரூபத்துல பேதம் கிடையாது, திவ்யமல விக்கிரகத்துல தானே பேதம். அந்த மாதிரி தகராகாசன் பேர், அதனால இது விரோதமே இல்லையே. இல்லாத விரோதத்தை இருக்கிறதா நினைச்சுன்னு சொல்றதுன்றது தப்பு. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், சஸ்யாந்தே சுஷிரம் சூக்ஷ்மம் அப்படின்லாம் நம்ம உபநிடம் சொல்றோம் நாராயண வாகத்துல. அதை சொல்லச்ச அந்த ஹதயத்துக்குள்ள சஸ்யாந்தே சுஷிரம், சூக்ஷ்மமான சூக்ஷ்மமான சுஷிரம் ரொம்ப அந்த ஆகாசம் நெருங்குது அப்படின்னு சொல்றோம். அது அந்த சுஷிரன்ற சப்தத்துக்கு ஆகாசம் தான் அர்த்தம் சொல்லிருக்கோம் அது. அதனால அதெல்லாம் தோஷம் இல்லை. ஆகையினால இந்த அதிகரணத்தினுடைய பிரதான விஷயம் என்ன அப்படின்னாக்க, சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் தஹர வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, பிரகதாரண்ய உபநிஷத்திலையும் தஹர வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. இந்த தஹர வித்தியைகள் ரெண்டும் ஒரே வித்தியா அல்லது வேற வேறையா அப்படின்னு கேட்டு, வேற வேறேன்னு ஆக்ஷேபம் பண்ணா காரணம் என்னன்னா, உபாசியமாகிற பிரம்மத்தினுடைய ரூபங்கள்லாம் பின்னமா இருக்குன்னு சொன்னான். அது இல்ல, காரணம் என்ன? இருப்பிடங்கள், தரிக்கிறது, சேதுவா இருக்கிறது, அணை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலையும் திருக்கல்யாண குணங்கள்ல கூட சர்வசிவ சிவ முதலானவர்கள்லாம் சத்தியசங்கல்பத்தினுடைய விவரணம் தான். அதனால எந்த பேதமும் இல்லை, எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இத இந்த அதிகரணத்தினை சாரமாக சொல்ற. கூடவே அத்வைதிகள்லாம் சில கேள்வி கேட்கிறா, அதுக்கும் பதில் சொல்றேன். இது வந்து நீ சொன்னையே இந்த மாதிரி கேள்வியே வராது, சர்வசிய வசி சர்வசி சொல்ற, இந்த மாதிரி எட்டு குணங்கள்லாம் சொல்ற, இதெல்லாம் தப்பு. அத்வைதிகள்லாம் அதை கேட்கிறா, இதெல்லாம் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, குணமே கிடையாது பிரம்மத்துக்கு, பரமாத்மாவுக்கு எந்த குணமும் கிடையாது, எதுவுமே இல்லை. குணத்தோப்பி சத்விதீயதாம் ந சகதே அப்படிங்கிறார் பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல மகாபுருஷத்துல சாதிக்கிறார். குணத்தினால கூட ரெண்டாகாது பிரம்மம், அத்வைதம்தான். குணத்தினால கூட ரெண்டா சொல்ல முடியாது, அதனால பிரம்மத்துக்கு குணம்ன்றதே கிடையாது. நாங்க சொல்லல, உபநிஷத் சொல்றது. அது மனசைவ அனுதிரஷ்டவியம், மனசனாலேயே அறிந்து கொள்ள வேண்டும். நேக நானாஸ்தி கிஞ்சன, அதாவது இங்க பலவாக எதுவுமே இல்லை, நானா நானாவா இருக்குது, நானாவிதமா இருக்குது, அதெல்லாம் கிடையாது இங்க எதுவுமே இல்லை. அப்படி இருந்ததா யாரா நினைச்சான்னு வச்சுக்கோங்கோ, நிறைய இருக்கு, பலவாரா இருக்கு இங்க அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுட்டான்னா அவன் அப்படி பார்த்தான்னு நினைச்சுக்கோங்கோ, அப்ப அவனுக்கு என்ன வரும் தெரியுமா? மிருத்யோ சமிருத்யுமா புனோதி எய்ஹனானே வபஷ்யதி, சம்சாரத்துல இருந்து திருப்பி சம்சாரத்திலே அவன் விழுந்துருவான். ஏன்னா அவன் பலவாக பார்க்கிறான், பலவாக பார்த்தா இப்படிதான் அப்படின்னு உபநிடதம் சொல்றது. அதனால
இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அது. அதனால பிரம்மம் ஒண்ணுதான், ஏகதெய்வ அனுத்ரஷ்டவியம் ஏதது அப்பிரமேயம் த்ருவம் அப்படின்லாம் சொல்றது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்கு, உபயலிங்காதிகளத்துல கூட இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்களே இங்க பலவாக வஸ்துக்களே இல்லை, இல்லாத வஸ்துக்கள் அப்படி இருந்த குணங்கள் ஒன்று எப்படி இருக்கும்? பிரம்மத்துக்கும் ஒன்றும் கிடையாது, வெறும் ஞானம்தான் பிரம்மம்னு அத்வைதிகள் சொல்ற. ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, ஞானம்தான் பிரம்மம். அது ஒண்டிதான் பிரகாசமா இருக்குது, பிரகாசம் ஞானம் எல்லாம் ஒரே அர்த்தம்னு அவ சொல்ற. ஞானவான்னே ஒருத்தன் கிடையாது, ஞான அறிந்து கொள்பவன் அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாம வெறும் ஞானஸ்வரூபமா பிரகாசிச்சுட்டு இருக்கு பாருங்கோ, அந்த அதுதான் பிரம்மம், வேற ஒண்ணுமே கிடையாது. மீது எல்லாம் பொய்யான வைகள், இதெல்லாம் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால உண்மையா குணங்களே கிடையாது அதுக்கு. இப்ப நீங்களே ஒத்துப்பீங்கோ, அவ சொல்றா அத்வைதிகள், இப்போ இவன் குண்டா இருக்கான், இவன் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அது ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லை. ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கோம், நாமளும் சரி அவளும் சரி. ஆத்மஸ்வரூபத்துக்கு குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, அது மாதிரி சூக்ஷமா அணுவா இருக்குது இப்படிலாம் கிடையாது. சுரூபத்துக்கு அதெல்லாம் கிடையாது, வேறமே கிடையாது அதெல்லாம். அந்த மாதிரிதான் குணங்கள் கூட பிரம்மத்துக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்குன்னு சொன்னாக்க அதெல்லாம் பொய், உண்மையானது இல்லை அதெல்லாம். அதனால இவைகள் எல்லாம் உபாசனத்துல எதுக்கு வருது? உபாசனத்துல இவைகள்லாம் வேண்டவே வேண்டாம், உபாசனத்துல இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிற அத்வைதிகள். அதை கண்டனம் பண்ற சூத்திரக்காரரே என்ன கண்டனம் பண்றாருனாக்க, ஆதராத அளவப்பகா, ஏன் அது மாதிரி சொல்றீங்க? ஏன்னா ஸ்ருதி ரொம்ப ஆசையா சொல்றதே, அது ஆசையா சொல்றது குணங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னுட்டு நிறைய வாட்டி சொல்றோம். தாயார் தகப்பனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நமக்கு வாத்சல்யத்தோட கூறினது இந்த சாஸ்திரம். மாதா பித்ர சஹஸ்ரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம். நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ மாதாக்கள் எத்தனையோ பிதாக்கள், ஒவ்வொரு ஜென்மாவையும் ஒரு பிதா இருப்பார், ஒரு தாயார் இருப்பார். அதனால அவள்லாம் 1000 பேர் 2000 பேர் சேர்ந்தா எவ்வளவு நமக்கு ஹிதத்தை நினைப்பாளோ அதெல்லாம் காட்டிலும் வசந்த வாத்சல்யத்தை காமிக்கிறது சாஸ்திரம்ங்கிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் என்ன பண்றதுன்னாக்க, தஸ்மின் யதந்தஸ்ததையன் ததன் வேஷ்டவியம் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்மின் யதந்தஸ்ததன் வேஷ்டவியம், அந்த தஹராகாசுக்குள்ள என்ன இருக்கோ அத அன்வேஷ்டவியம் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவைகளுக்குள்ள என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறது சிஷ்யன் கேக்குறானா. அப்ப அந்த உபநிடத்து வாக்கியமே சொல்றது, தஸ்மின் காமா சமாஹிதாக, அந்த தகராகாசத்துல காமாக சமாஹிதாக, காமாகனா கல்யாண குணங்கள்னு அர்த்தம். பாஷகர் சாகிறார், காமியந்தயதி காமாக கல்யாண குணாக அப்படிங்கிறார். நம்மளால ஆசைப்படப்படுறது என்னது? பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் தானே. பகவான் அவனுடைய கடாட்சம் இருந்தா போறோம், அவனுடைய கருணை இருந்தா போறோம், அவனுடைய சங்கல்பம் இருந்தா போறோம், அப்படிதானே நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாத்துக்கும் எல்லாம் என்னென்னவோ வேண்டிக்கணும்னு போறோம். கோயிலுக்குள்ள உள்ள போனாக்கா ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேன்றது, பெருமாளை சேவிச்சுவேன் அதுவே ஆனந்தமா போயிடுறது நமக்கு, அதனால எதுவும் நமக்கு தோண மாட்டேன்றது. இப்படிதான் லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் உள்ள போனோம்னாக்க அவனுக்கு தெரியாதான், பெருமாளை சேவிச்சுமே அதுவே நமக்கு பாக்கியம், அவனுடைய திருக்கண்கள் நம்ம பேர்ல பற்றுத்து அதுவே போறோம்னு நம்ம வந்துடுறோம். ஆனால் அந்த சமயத்துல மனசுல என்ன தோன்றது? அவனுடைய கடாட்சம் நம்ம வேர்ல பண்ணணும், அவனுடைய திவ்ய சங்கல்பம் நமக்கு வரணும், எல்லாம் கல்யாண குணங்களை தான் நாம அபேட்சிக்கிறோம். காமியந்தேதி காமாக கல்யாண குணாக அப்படின்னு பாஷகாரர் சாக்கிறார். நம்மளால ஆசைப்படப்படுறது எது என்ன? திருக்கல்யாண குணங்கள் தான். அதனால தஸ்மின் காமாசமாகிதான்லாம் சொல்லிட்டு ஏஷாத்மா பகத பகாத்மா அப்படின்னுட்டு சாந்தோகியோபுரன் சொல்லித்து
அதே இங்க சர்வசியவசி சர்வசீசான ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபால ஏஷ சேது விதரண ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய எல்லாத்தையும் தரிக்கிறவன். இத்தனை குணங்களை சொல்றது பாருங்களேன், என்ன அழகான இந்த குணங்களை வர்ணிக்கிறது. இவனுக்கு எவ்வளவு குணங்கள், சர்வசி ஈசானாக சேவிச்சோம், ஏட சர்வேஸ்வரகா எல்லாருக்கும் சேஷியா இருக்காம, பூத அதிபதி எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிபதி சுவாமியா இருக்காம, ஏஷ பூத பாலகா எல்லாரையும் சர்வ ரக்ஷகன். இப்ப ஒவ்வொன்றதையும் ஒவ்வொரு குணம் இல்லையா, சர்வசேஷித்வம் சர்வ சுவாமித்வம் சர்வ ரக்ஷகத்வம் சர்வ சேதுத்வம் சர்வ விதரணத்துவம் விதரதி ஆதார சர்வாதாரத்துவம் இப்படி எல்லாம் இருக்கு. எத்தனை கல்யாண குணங்கள், ஏஷ சேது இவனே அணை. நம்ம திருப்புல்லானிக்கு போச்ச, திருப்புல்லானிக்கு என்ன பேரு, திருவணை அப்படின்னு பேரு, திருவணை அவனே திருவணை, அவன்தான் அணை. நம்மளெல்லாம் ரட்சணம் பண்றான், நம்மளுடைய நமக்கெல்லாம் எதுவும் கெடுதல் வராம பாத்துக்கிறான், எத்தனை பண்றான், நம்மளுடைய குணங்கள் எல்லாம் ரட்சிக்கிறான்னு பார்த்தோம் இல்லையோ. அதனால ஏழாம் லோகானாம் அசம்பேதாய, உலக பொருட்கள் லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரக்கூடாது, சாங்கரியம் வரக்கூடாது. அந்த மாதிரி பாக்குற சேது எத்தனை குணங்கள், இத்தனை குணங்களை இந்த உபநிஷத் வாக்கியம் சொல்றது. அது மட்டும் இல்ல, அங்க வந்து சாந்தோகிரமணர் சொல்றது, தது ஏ இஹ ஆத்மா நமன வித்ய பிரஜந்தி ஏதாந்த சத்யான் காமான் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உபநிஷம் சொல்றது இவன் யாரு, இந்த பிரம்மத்தையும் தஹராகாசத்தையும் தஹராகாசத்தில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணம் எவனொருவன் உபாசிக்கிறானோ, யாரெல்லாம் உபாசிப்பாளோ, அவன்லாம் அந்த திருக்கல்யாண குணங்களையே அடைஞ்சிடுறாளாம். அடைஞ்சிட்டதுனால தேஷாம் சர்வேஷ லோகேஷ காமச்சாரோ பவதி, எல்லா லோகங்கள்லையும் தான் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறாவா, பகவத் விபூதியா பார்த்து எல்லாம் சஞ்சரிக்கிறா அப்படின்னு உபநிஷத் சொல்றது. இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள், அதே யாரு இந்த திருக்கல்யாண குணங்களையோ பகவானையோ உபாசிக்கலையோ அவள்லாம் என்ன பண்றா தெரியுமா, அடையல, எதையுமே அடையல. அதனால அவ என்ன பண்ற, உபாசனம் பண்ணாம இருக்கிறதுனால எல்லா உலகத்திலையும் அவ விருப்பப்படி சஞ்சார வராது, இஷ்டத்துக்கு போக முடியாது. இப்ப நாமெல்லாம் இருக்கோம், நம்ம இஷ்டப்படி எங்க போக முடியறது, இஷ்டப்படி எங்கேயும் நம்ம சஞ்சாரம் பண்ணல, நம்ம எல்லாம் கர்மாதீனமா தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே எல்லா லோகத்திலையும் சஞ்சரிப்பாய்வா, சத்தியலோகம் வேணுமா அங்கேயும் போவா. பின்னாடி எல்லாம் முடிக்க போச்சு சொல்ல போறார், கடைசியில சாதிக்க போறார் தீபத்திலேயே, என்னன்னாக்க கர்மாதீனமான சஞ்சாரம் கிடையாது நமக்கு, அதாவது மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்கா நம்ம இஷ்டப்படி சஞ்சரிக்கலாம். எந்த லோகத்துல போனாலும் அது எப்படின்னாக்க பகவத் விபூதியா நாம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இத மாதிரி எல்லாம் சொல்றது அது. அதனால அவனுடைய குணங்கள்ல ஆதரவா சொல்றது இந்த ஸ்ருதிகள்லாம், ஆதரவோட சொல்ற சமயத்துல இத்தனை திருக்கல்யாண குணங்களை சொல்லிட்டு, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது, தெரியாத திருக்கல்யாண குணங்களை சொல்லிட்டு அதுவே இல்லை இல்லைன்னு பைத்தியகாரன் கூட அப்படி சொல்ல மாட்டான். ஸ்ருதியோ எப்படிப்பட்டது, நமக்கெல்லாம் வத்சலதரமா இருக்குது, ரொம்ப வாத்சல்யத்தோடு நம்ம கூடினது. அப்படிப்பட்ட சாஸ்திரம், நம்மகிட்ட பிரீதியோடு இருக்கிற சாஸ்திரம், எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாதபடி இருக்கக்கூடிய பகவானுடைய அவ்வளவு அழகா வர்ணிச்சுட்டு அதை போய் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு ஏற்கனவே நம்ம பயந்து உட்காந்துட்டு இருக்கோம், அல்லாடின்னு இருக்கோம், அஜ்ஞானம் நம்மளை படுத்துறது அப்படின்னு இன்னும் நம்மளை மனசை குழப்பி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ருதி முதல்ல குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த குணங்களே இல்லைன்னு சொல்லித்தும் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், இன்னும் குழம்பி போய் அல்லாடுவான், இவன் அல்லாடி போயிடுவான் இவன் இந்த பிரம்மவித்து. அதனால என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட சாஸ்திரமானது அந்த மாதிரி கிடையாது. அப்படியானா என்ன சொல்றது, இது நேக ஆனாஸ்தி கிஞ்சனே ஏகதெய்வ அனுதிரஷ்டம் எல்லாம் இருக்கே அது என்ன அர்த்தம் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதாவது பிரம்மத்தை தவிர்த்து எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம், எல்லாம் பிரம்ம மையம் ஜெகத்து,
எல்லாம் பிரம்மமயமா இருக்குது. பிரம்மா பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது அனைத்துமே. உங்களுக்குள்ள இருக்கிறவனும் பரமாத்மா, எங்கிட்ட இருக்கிறவனும் பரமாத்மா, எல்லாத்தையும் பிரம்மமா பாருங்கோ. எல்லாம் பிரம்மமா பார்த்தவனாக்க நமக்கு வந்து பேதம் வரக்கூடாது. நான், அவன், நீ, இவன் அப்படின்லாம் நம்ம பேதம் பார்க்கிறோம். அந்த பேதமே வரக்கூடாது. கீதையில சொல்லச்சே பிரமாண உபதேசிக்கிறார் பாருங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். வித்யா வணிக சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ ஷொபாக்கேச்ச பண்டிதாக சமதரிசினா. வித்யாவணிக சம்பன்னே, வித்ய இருக்கு, வினயம் இருக்கு, எல்லாத்தோடும் சேர்ந்த பிராமணன், அதெல்லாம் ஒண்ணு இல்லாத பிராமணன், வித்யா வினய சம்பன்னான பிராமணன், அதெல்லாம் ஒண்ணு இல்லாத ஒரு பிராமணன், கவி பசுமாடு, ஹஸ்தினி யானை, இதெல்லாம் ரொம்ப ஒசந்தது. பிராமணன் பிராமணனை பார்த்தா பிரதட்சணமா வரணும்னு சொல்றது. சுவாமி திருமாளிகளை காலக்ஷேபம் பண்ணிட்டு நாங்க வருவோம். வீதியில வந்தோம்னாக்க நாவல் பாக்கத்துல எதிர சிவேஷம் எல்லாம் தூரம் நிறைய பேர் இருப்பாள் இல்லையோ, அவள் எல்லாம் வந்தான்னாக்க காலக்ஷேபம் பண்ணிட்டு வரோம், நாங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள். அப்போ எங்களை பார்த்து நாங்க ஏதோ வரமா போன, இந்த வரமா நீ வா அப்படி எங்களை பிரதட்சணமா தான் அவா போவா. ஏன்னா குழந்தைகள் காலக்ஷேபம் பண்ணிட்டு வரா, அப்படிப்பட்டவாறு பிரதட்சணமா போனோம்னுட்டு அப்படி வருவாது. அது என்ன வந்து நம்ம மாதிரியே காலக்ஷேபம் பண்றவள்லாம் சில பேர் இருந்தா, காஞ்சிபுரத்துலாம் சில பேர் காலக்ஷேபம் பண்ணுவா. அப்போ ஆத்து கூடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் காஞ்சிபுரம் ஆத்துல. என் கிரகிணி எதிர எங்க மாமா ஆத்துக்கு போயிட்டு வருவா, இல்லைன்னா கணத்துல ஜலம் எடுத்துட்டு காரியமா வாசலுக்கு போனா உள்ள வந்தாக்கா நடுவுல போகக்கூடாது, அப்பிரதட்சணமாவும் போகக்கூடாது, பிரதட்சணமா அதுதான் போவாகும். ஏன்னா இது வந்து பிராமணனுக்கு பிரம்மவித்துக்கு காலக்ஷேபம் பண்றா பாருங்கோ, அவளுக்கு ஏற்றம் அவ்வளவு இது. அதனால வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி பசுமாடு என்ன யானை என்ன, இப்ப இது மூணு வசந்தது. ஆனால் சுனி செய்வ ஷொபா கேத்த நாயிலி நாயோ, அந்த நாயே தடை பண்ணி சாப்பிடறான் பாருங்க சண்டாளன். இவா கிட்ட எல்லாம் பண்டிதாக சமதரிசினா ஒரே மாதிரியாதான் பாப்பா. எல்லாம் பிரம்மத்தினுடைய விபூதி, பரமாத்மாவுடைய விபூதி, எல்லாருடையும் இருக்கிறது ஆத்மா ஒன்னே தானே. ஜீவாத்மான்றது எல்லாம் ஞானஸ்வரூபம், ஞானஸ்வரூபத்தோட கூடினது அவைகள். அதனால எல்லாம் ஒண்ணுதான், அதுக்கு அந்தரியாமையா இருக்கிறவன் எம்பிரமான் தான். அதனால என்ன பண்ணணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. ஆத்மா சர்வபூதானி எப்பசதி சபஷதி, என்ன மாதிரி நான் எல்லாரையும் பார்க்கணும், என்ன ஒண்டியே நான் நினைக்க கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றது. அதனால எல்லாம் பிரம்மமயம், பகவானே எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இழந்துள்ளிருக்கான். அதனால அவனுடைய விபூதி எல்லாம் அதை போய் பிரிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த மாதிரி பிரிச்சு இந்த மாதிரி அப்ப தோஷம், அப்பதான் அவனுக்கு சம்சாரம் வந்துடும், திருப்பி சம்சாரம் கிடைச்சிடும். மத்தியோசம் மத்தியமாப்னோதி ஏக நானே உபேஷதி. அதே அந்த மாதிரி பார்க்கலன்னு நினைச்சுக்கோங்க, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தான்னாக்க மித்ரா மித்ர கதா குதக, இவன் எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டாதவன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியே வராதே. எல்லாரும் எனக்கு மித்திரன் தான், எனக்கு வேண்டியவாதான் எல்லாரும், எனக்கு வேண்டாதவன் யாருமே கிடையாது அப்படின்ற எண்ணம் தான் வரும். அதனால அந்த ஒரு வேறுபாட்டை அதை தான் நிஷேதிக்கிறதே தவிர்த்து, இவன் தேவதத்தன், இவன் யஜ்யதத்தன், இவன் சைத்ரன், இவன் மைத்ரன் அப்படிங்கிற பேதத்தை தள்ளவே இல்லை உபனிஷத்து. அது பேதம் இருக்குதான் இருக்கு. ஏன்னா அவளுடைய கர்மாவுக்கு அனுகுணமான உடம்பு, அந்த உடம்புகளும் இருக்குது அவ்வளவுதானே. இதை போய் ஒரேடியா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது, அதை இங்க சொல்றது அது. அதனால கல்யாண குணங்களே இல்லை அப்படின்றது இல்லை, கல்யாண குணங்கள்லாம் இருக்குது. அப்படியானாக்க உடனே இன்னொரு கேள்வி வந்துடுறது, சரி இப்ப நீ என்ன சொல்ற, எல்லா லோகத்திலையும் போவான் அப்படின்லாம் சொல்ற, எதி பிதர்லோக காமோதி தச்ச சங்கல்பாதேவ,
இவனுக்கு வந்து அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா, உடனே என்ன எடுத்தான், அவ அப்பா எல்லாம் வந்து நேரம் வந்துடுறான், அது நேரம் வந்துடுறா. இப்ப இதெல்லாம் என்னது, சாம்சாரிக படம் தானே, சாம்சாரிக படம் எல்லாம் இங்க இருக்குது, அதெல்லாம் எப்படி வரும் இது? ஏன்னா மோட்சத்தை விரும்புறவனுக்கு சம்சார படம் எல்லாம் வரலாமா அப்படின்லாம் கேட்டாக்கா அதுக்கும் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, அவன் எல்லா பந்தங்களும் அவனுக்கு போயிடுத்து, முக்தி திசையில எல்லா பந்தங்களும் அவனுக்கு போயிடுத்து. அப்படிப்பட்ட அந்த பந்தங்கள்லாம் போயிடுத்து பாருங்க. அதனாலதான் எல்லா லோகத்திலையும் பிரம்ம விபூதியாக எல்லாத்தையும் பார்க்கறான், பரமாத்மாவுடைய விபூதியா பார்க்கறான், அவன் எல்லாத்தையும் அப்படி பார்க்கறான் அவன். அதனால இது வந்து சம்சார பலன்னு அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல சம்சார பலன்னு அர்த்தம் இல்லை. இவன் சத்தியசங்கல்பனா மாறிடுறான், அவன் சத்தியசங்கல்பனா மாறிடுவே இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிறான் அவன், அதுவும் பிரம்ம விபூதியா பார்க்கறான். நான் ஒரு வட்டில உத்தியோகத்துல இருந்தேன், கீழ் போஸ்ட் அது, இப்ப நான் மேல் போஸ்டுக்கு வந்துடுறேன், மேல் போஸ்டுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப கீழ் போஸ்ட் நான் இருந்தேன் இல்லையோ, அந்த இடத்துல போய் நான் பார்த்துட்டு வருவேன், பார்த்துட்டு வந்தேன்னா நான் இப்போ உட்காந்து அல்லாடின் இருந்தேன், இப்போ அங்கேயிருந்து நான் விடுபட்டுட்டேன், நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி என்னன்னா, நான் கர்ம விஷயனா இருந்த பிறகு இங்கே அல்லாடின் இருந்தேன், இப்போ கர்ம விஷயத்த எனக்கு போயிடுத்து, அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் சுதந்திரன் ஆயிட்டேன், சுதந்திரன்னா கர்ம பந்தரகிதனா ஆயிட்டேன், அதனால நான் இருக்கேன் நான். அதனால இந்த முக்தி திசையில இவன் பிரம்ம விபூதியாக பகவத் விபூதியாக எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறான், அதை அனுபவிச்சா தப்பு கிடையாது. அது அதுதான் இங்க சொல்லப்படுறதே தவிர்த்து சம்சார பலன் அனுபவிக்கிறதா சொல்லவே இல்லை. அல்பமான விஷயங்கள்லாம் இவன் பார்க்க மாட்டான். ஆகையினால இந்த தஹர வித்யை, இது சாந்தோக்கிய உபனிடதோ அல்லது பிரகாரணி உபனிடதோ எல்லாத்திலேயே மாதிரிதான் இருக்கு. அதனுடைய ரூபமோ, அந்த தஹராகாசன் இருக்கும் இடமோ, அவனுடைய திருக்கல்யாண குணங்களோ, அந்த வித்தியினுடைய பலனோ, அந்த வித்தியினுடைய பேரோ, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதனால இங்க வித்யா பேதம் இல்லை, வித்யா ஐக்கியம்தான், வித்ய ஐக்கியம்தான் சொல்லணும், வித்யா பேதம் இங்க சொல்லப்படவே இல்லை அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இருக்கு. அசங்க குரு பரம்பராயின் நாளைக்கு இந்த தீபஸ்ரீ சுக்தி சேர்க்கலாம் அப்படியே.